ஸோ அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு ஒரு உறுத்தலான விஷயம், ஒரு சோகமான விஷயம் எப்படின்னா, சுர்ஜித் அப்படிங்கிற 2 வயது சிறுவன் வந்து அந்த ஆழ்துறை கிணறில் வந்து விழுந்தது. இந்த சம்பவம் வந்து எப்படி ஏற்பட்டது? கண்டிப்பாக தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு நிவர்த்தி. ஆழ்துறை கிணறுங்கிறது அவ்வளோ ஒரு ஆழமாக இருக்குது, கிட்டத்தட்ட பல வருஷங்களாக அதை வந்து யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கு. வெறும் மண் மட்டும் போட்டு மூடியிருக்கிறாங்க. 4வட்டத்தில் அது மழையெல்லாம் வந்ததுனால அது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதில் அவங்க குழந்தைய வந்து விழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு நம்ம வீட்டில் தண்ணி தொட்டியே இப்போ தண்ணி வர்றப்போ என்ன பண்ணுவோம், தண்ணி நிறைஞ்சிட்ருக்கோம், சீக்கிரமாக தொட்டியை மூடு, குழந்தை ஏதாவது விழுந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் பதட்டமாக சொல்லுவாங்க. ஸோ தண்ணி நிறைஞ்சோடனே அது உடனே அதை நம்ம மூடிடுவோம், அதுக்குரிய என்ன பூட்டு போடுவோம், அல்லது அந்த நாபில் வந்து ஒரு சின்ன ஒரு கம்பியெல்லாம் போட்டு அதை சேஃப்டி பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு 8 அடி 10 அடி ஆழத்தில் இருக்கிற அந்த தொட்டியில் குழந்தைகள்லாம் விழுந்துடக்கூடாதுன்னு அந்த கவனத்தில் இருக்கிறப்போ, இந்த மாதிரி எவ்வளோ ஆழத்தில் பயன்படுத்த முடியாத ஒரு ஆழ்துறை கிணறு வந்து பல வருஷங்களாக ஓப்பனாகவே இருந்திருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதில் அந்த குழந்தை பாவம், அது என்ன பண்ணுச்சு, அந்த 2 வயது குழந்தை அதுக்குள்ளே விழுந்துட்டு இன்றைக்கி பல போராட்டங்கள் அதை வந்து காப்பாற்றுறதுக்கு சுற்றி இருக்கிறவங்களும் கவர்மெண்ட்டும் எவ்வளோ ஒரு சிரமப்பட்டு வந்து கண்டிப்பாக காப்பாற்றிடணும்னு அந்த மனநிலையோட பல வேலைகளில் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இறங்கி நல்லபடியாக செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய அலட்சியம், கண்டிப்பாக இது அலட்சியம்தான். அவ்வளோ பெரிய ஆழத்தில் இருக்குது, அந்த குழியை நம்ம மூடாமல் நம்ம கடந்து போகிறோம் அப்படின்னா ஒரு மனிதனுடைய அலட்சியம்தான் அது. அது எந்த குழந்தையாக இருக்கட்டும், நம்ம வீட்டு குழந்தையாக இருக்கட்டும், வேறு குழந்தையாக இருக்கட்டும், அல்லது சின்ன சின்ன அனிமல்ஸாக கூட இருக்கட்டும், அதுவும் உயிர் தான். அப்போ அதுக்குள்ளே விழுந்துருமே, அது தொட்டி போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும், ஒரு நாள் ஆயிருமா? அந்த ஒரு நாளை வந்து கஷ்டப்பட்டு ஸ்பெண்ட் பண்ணி அதை மூடியிருந்தோம்னா ஒரு மனசுக்கு நமக்கு ஒரு நிறைவாக இருக்கும், எதுவும் உள்ள விழுகாது அப்படின்னு. ஸோ இனி வரும் காலங்களிலாவது நம்ம ஆழ்துணை கிணறுக்கு வந்து இந்த மாதிரி குழந்தைங்க உள்ளே விழுந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சம்பவமே நமக்கு வந்து நடக்கக்கூடாது. ஏன்னா பல முறை இது நடந்திருக்கு, கொஞ்ச நேரம் நம்ம பேசுகிறோம், அப்போ அதை பற்றி மறந்துடுறோம். நான் ஒரு யூடியூப் அப்லோடர் அப்படிங்கிற முறையில் ஒரு சின்ன சமூகத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிகிட்ருக்குறோம். ஒரு சிலர் வந்து ஊடகங்கள் மூலமாக நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப நம்மளும் இந்த விஷயத்தை சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸோடு இதை சொல்கிறேன். கண்டிப்பாக சுர்ஜித் வந்து காப்பாற்றப்படுவான், அவன் வந்து நல்லபடியாக வரணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.